பாயிண்ட்ல மக்கள் பாட்டி அதெல்லாம் போய் பேசிட்டு தான் பேசிட்டு அங்கிருந்து நினைச்சு பேசுவோம் பேசி பேசி தொட்டா கட்டிக்கிச்சு ரெண்டாவது கிளம்பி சென்னையில இருந்து தொடர் பிரச்சாரம் கிட்டத்தட்ட மூணாவது பிரச்சாரம் 66 சட்டமன்ற தொகுதியில் போய் மக்களை சந்திச்சு தன்னுடைய இதை நோக்கி தலைவர்களை போய் இந்த அடிமை அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறோம் ஏன் திமுக ஆட்சி அவங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் கருத்து வச்சு இப்போ இன்னைக்கு காலையில காங்கேயம் பகுதியில் காங்கேயம் காலைகள் திருவிழா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சி நம்முடைய சுற்றுச்சூழல் கடைநிலை தலைவர் அவங்க வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு தனியாக ஒரு கடலை அலுவலகம் போட்டுருக்காங்க அதை திறந்து போயிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவை நடத்தி காங்கேயம் பகுதி மக்களுக்கு நம்முடைய அண்ணன் ராமநாதன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நலத்து தொகுதி விழாவுக்கு ஒன்றிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சாமியாளர்களுக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்த் பொன்னம்மா அவர்களுக்கும் மாநில சுற்றுச்சூழல் செயலாளர் சகோதரர் கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களுக்கும் மாநில இளைஞர்கள் துணை துணை செயலாளர் திரு மைதன் பாரி அவர்களுக்கும் ஒன்றிய பொறுப்பாளர் திரு எஸ் ஆர் செல்வம் அவர்களுக்கும் செந்தலை கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு பிரபு அவர்களுக்கும் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் சென்னிமலை பேருந்து கழக செயலாளர் திரு ராமசாமி அவர்களுக்கும் மற்றும் கூடிய கடற்கூடிய முக்கிய மூத்த தமிழர்களுக்கும் மயிலிறங்கை சார்ந்த சகோதரிகளுக்கும் இளைஞனை சார்ந்த தம்பிமார்களுக்கும் நற்பலை மண்டலத்தை சார்ந்த தம்பிமார்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் மக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பாட்டுகளுக்கும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அமைப்பை தெரிவிச்சுக்கிறேன். இது நம்முடைய தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு மார்ச் ஒன்று வருஷம் இந்த மாதிரி நடந்த தொகுதியில் இந்த மார்ச் ஒன்று மிக மிக முக்கியமான மிக மிக சிறப்பு வாய்ந்த மார்ச் ஒன்று ஏன்னா அடுத்த மார்ச் வந்து தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலே தமிழகத்துடைய முதலமைச்சர் இருப்பார் அப்படி பார்த்தா 2021 நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைய போகுது என்ன சொல்றதா கண்டிப்பா நான் தொடர்ச்சியா மக்களை சந்திச்சுட்டு வரேன் நாட்டுக்கு முதலில் வழங்கல் வந்து ஒன்றும் தலைவருடைய பிறந்தநாளுக்காக மட்டும் வழங்குறது கிடையாது நம்ம வருஷம் புரிஞ்சா வாங்கிக்கிட்டு தலைவருடைய எல்லா பிறந்த நாளும் அதே மாதிரி முக்கிய கலைஞருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் மக்களுக்கு எப்ப பிரச்சனைனாலும் களத்துல முதல்ல இறங்கி வேலை பார்க்கறது ராவண கழகம் தான் நம்முடைய தலைவர் தான் உதாரணம் கொரோனா உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஊரடங்கம் புது புது முடக்கம் சொல்லி எல்லாத்தையும் மூடி போட்டாங்க அரசு எதுவுமே கண்டுக்கவே இல்லை எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன்ட்டாங்க இளைஞர் சார்ந்தா முத முதல்ல அத்தனை தமிழர்களுடைய இளைஞர் மாவட்ட அமைப்பாளர்களுடைய நபர் தான் வாங்கி ஏன்னா நமக்கு தெரியாது லாக்டவுன் என்னன்னு பார்த்துக்க மாட்டோம் எல்லாம் பயந்தோம் என்ன நடக்க போகுது சாப்பாடு என்ன பண்ண போறோம் தண்ணி என்ன பண்ண போறோம் பால் என்ன பண்ண போறோம் பயந்துட்டு இருந்தோம் முதல் முதல்ல இளைஞர் சார்ந்தா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் முதல் முதல்ல நான் தான் கொடுத்தேன் என்னுடைய அமைப்பாளர்கள் அத்தனை மாவட்ட அமைப்பாளர் நம்பரை கொடுத்து யூடியூப்ல போட்டு தமிழக மக்களாக நீங்கள் இந்த மாவட்டங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க நம்பருக்கு போன் பண்ணுங்க கண்டிப்பா எங்க இளைஞர் தமிழ்மார்கள் அவர்களால் முடிஞ்ச உதவியை செய்வாங்க அப்படின்னு இளைஞர் சார்பாக திமுக சார்பாக நாங்க பண்ணோம் அதன் பிறகு தலைவர் திமுக சார்பாக ஒன்றிணைவோமான ஒரு திட்டத்தை அறிவிச்சார் அந்த திட்டத்துல ஒட்டுமொத்த தமிழகத்துல பல லட்சம் குடும்பங்கள் பயன்படுத்தி யாராலையும் மறக்கவே முடியாது அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் நான் இப்படி பார்க்கலாம் கொரோனா காலத்துல தமிழக அரசு எல்லாத்தையும் கூட்டிடுச்சு நம்முடைய தலைவர் தான் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தார் பின்னாடி திட்டம் நினைக்கிறீங்க எல்லா உட்காருங்க உங்களையும் திட்டுவாங்க கொஞ்சம் உட்காருங்க கொரோனா காலத்துல நம்முடைய தலைவர் தான் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்திட்டே இருந்தார் மக்கள் மிகப்பெரிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 தயவு செய்து கொடுங்கன்னு முதல்ல சொன்னது நம்முடைய தலைவர் 8 மாசம் சொல்லியிருந்தார் பிரச்சனை இருக்கு முதல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அதெல்லாம் வந்து கிடையாது நான் கொரோனா வந்து பிப்ரவரி மாசம் தலைவர் சட்டமன்றம் நடந்திருக்கேன் உலகம் போல பரவி இருக்கு
நம்முடைய வந்து நம்ம தலைவர் சொல்றாரு, என்ன கொரோனா ஒரு நோய் போடுங்க, தொற்று நோய், எல்லாருக்கும் மாஸ்க் கொடுங்க, மக்களுக்கு இலவசமா மாஸ்க் கொடுங்கிறது நம்ம தலைவர். அப்போ முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொரோனாவை தமிழ்நாட்டுக்குள்ள நான் விடவே மாட்டேன், ஒருத்தர் கூட பாதிப்பு வராது அப்படின்னாரு. 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 12,000 பேர் இறந்து விட்டாங்க. மோசமான ஆட்சிங்க, கொரோனாவையும் கொள்ளடிக்கிறதுல முக்கிய குறிக்கோள் வச்சிருந்தாங்க. சானிடைசர்ல இருந்து மாஸ்க்ல இருந்து தொடப்பட்டதுல இருந்து எல்லாத்துலயும் பிபி கிட் வாங்கினோம், மாஸ்க் சொல்லி கொசு வலை கொடுத்தாங்க. 3 நாள்ல கொரோனா ஓடி போயிருந்தார். வேற முதலமைச்சர் சொன்னாருன்னா 3 நாள்ல கொரோனா ஓடி போயிருந்தார். 45 மருத்துவர்கள் கொரோனாவால் இறக்கப்பட்டதை முடிச்சாங்க. நான் தான் முதல் முதல் சொன்னேன், 45 மருத்துவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டும் மறந்துட்டாங்க, இறந்துட்டாங்க, தமிழக அரசு மறைக்குதுன்னு நான் சொன்னேன். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் எனக்கு கண்ணை தெரிவிச்சாரு, போய் சொல்றாரு, விஜயநிதி போய் சொல்றாரு, ஆதாரம் தான் காட்டுறாங்க, அடுத்த நாளே ஆதாரத்தை காட்டணும், ஆதாரத்தை காட்டு, ஆமாமா மறந்துடுவோம், 45 மருத்துவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா எதுலையுமே ஒரு முறையான கணக்கு ஒன்று கிடையாது. சில கொரோனாவில் இறந்த மக்களுடைய கணக்கு ஒன்று கூட பொங்கல் பரிசு எவ்வளவு கொடுத்தாங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அதையும் அமைச்சர் கொச்சப்படுத்தினாருன்னா பத்திரிகை கேட்டாங்க, இதுக்கு சித்தாங்க 6 மாசமா 8 மாசமா சொல்லிட்டு இருக்காரு, 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு, நிதி இல்லைங்க, நிதி பற்றாக்குறை இல்லைங்க, இப்ப 2500 ரூபாய் எப்படி உங்களுக்கு போயிட்டு கேட்டதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. நிதி இல்லைங்க, நிதி பற்றாக்குறை இல்லைங்க, இப்ப 2500 ரூபாய் எப்படி உங்களுக்கு போயிட்டு கேட்டதுக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க மக்கள்கிட்ட இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிடுவோம். அதாவது என்ன,
உச்சத்துல இருந்து கரெக்டா பழைய பொங்கல இருந்து அப்ப கொடுத்தாங்க, போன பொங்கல் கொடுத்தாங்க, இப்பயும் நான் கொடுக்குறேன். தேர்தல் வருது, மக்கள் காசு கொடுத்து எப்படியாவது மறக்க வச்சிடலாம், மக்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்கிடலாம் நினைச்சு கொடுக்குறாங்க. ஆனா இதே எழுச்சி இதே உணர்வோட இருந்து இன்னும் 2 மாசம் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி கண்டிப்பா இந்த எழுச்சி இருக்கும்போது நான் சொல்றேன், தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க 234 குறைந்தது 200 தொகுதி ஜெயிச்சு காட்டுவோன்னு ஜெயிச்சு காட்டுவோம். போன சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுவோம். அந்த வெற்றியை மோடி அவர்கள்கிட்ட தமிழ்நாட்டு உரிமைகள், நம்முடைய நிதி உரிமை, கல்வி உரிமை எல்லாத்தையும் கொண்டு போய் அடக்கி வச்சாங்கம்மா. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எல்லா உரிமையும் அடக்கி வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டாங்கன்னா தமிழ்நாட்டை மோடி கிட்ட வித்துருவாங்க. அதே விழாவில் அதை படுத்து நிப்பாட்டுறதுக்கு இந்தியாவிலேயே மோடியுடைய அந்த பாசிச கொள்கைகளுக்கும் மத அரசியலுக்கும் நாம் எதிர்த்து நம்முடைய உரிமை எல்லாம் பறிபோகும் போது அதுக்கு குரல் கொடுக்கிற இந்தியாவிலே இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் மட்டும்தான். நீங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அந்த தகுதி கொஞ்சமும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தகுதி ரெண்டு பேருக்குள்ள போட்டி, யாரு மோடிக்கு மிகச்சிறந்த அடிமை, யாரு அதிகமா பூஜா தொகுதிக்கு மோடிக்குங்கன்னா நீங்க இருக்கிற அமைச்சர் துணை முதலமைச்சருடைய பேட்டி சசிகலாதான் அதிமுக வேண்டியது. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் மோடி அம்மா காலு. அதிமுக இப்ப அண்ணா திமுக கிடையாது, மோடியுடைய
அடிமை திமுக. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய அத்தனை எல்லா உரிமையும் விட்டு கொடுத்தாச்சுமா. 15,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி. மோடி தான் போனார் ஜிஎஸ்டி வரி. ஓகே, தமிழ்நாட்டிலிருந்து பெரிய எதிர்ப்பு. நீங்க தொழில் பாதிக்க போற ஜிஎஸ்டி வரி போறாங்க. அந்த வகையில 15,000 கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழக அரசுக்கு தமிழ்நாடுமா நம்ம படம் கொடுத்துருக்கோம். அவங்க திருப்பி நம்ம தரணும். அதான் மோடி தொடர்ந்து எடுத்துட்டார். தமிழ்நாட்டுக்கு 15,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி தர முடியாது, போ நிதி நெருக்கடியா இருக்குன்றது. 2 வருஷமா தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து புயல் வெள்ளம், ஒக்கி புயல், தானே புயல், கஜா புயல், தெரியும் நிறைய புயல் அடிச்சது, வெள்ளம் வந்து சென்னையில மிகப்பெரிய மழை பெய்ஞ்சு மிகப்பெரிய வெள்ளம் நல்லாயிரக்கணக்கான கோடியில சேதம். தமிழக அரசு ஒரு மதிப்பீடு போட்டு மத்திய அரசுக்கு ஒரு துறை கேட்கு 40,000 கோடி ரூபாய் சேதம் ஆயிருக்கு. மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும். மத்திய அரசு இங்க கொடுங்க 40,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு மோடி மதுக்கும் முடியாது, தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெறும் 1,500 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். அது கூட நேற்று கொடுத்தது 500 கோடி ரூபாய் நேற்று. அது தேர்தல் கிட்ட வருது. டெல்லியில புதுசா ஒரு பாராளுமன்றம் கட்டுறோம். திரு மோடி ஏற்கனவே ஒரு புதிய பாராளுமன்றம் தான் இருக்கு. இப்போ புதுசா ஒரு பாராளுமன்றம் கட்டுறாரு. அதோட செலவு தெரியுமா 10,000 கோடி. நேத்து பிளைட்ல வந்தாருல, நேத்து பாத்துட்டு தொலைக்காட்சியில் தனியார் பிளைட் வந்தாருல, அது மாதிரி இன்னொரு பிளைட், 2 பிளைட் இப்ப கொரோனா காலத்தை வாங்கியிருக்கேன். தனியா சொகுசா பாதுகாப்பா போன ரெண்டு சொகுசு விமானம் வாங்கியிருக்கேன். அதோட செலவு மட்டும் 8,000 கோடி. நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க முடியாதுட்டாரு ஜிஎஸ்டி. நம்ம கேட்டாலும் கொடுக்க முடியாதுட்டாரு நிவாரண தொகை. ஆனா 10,000 கோடி ரூபாயில பார்லிமெண்ட், 8,000 கோடி ரூபாயில பிளைட், யார் அப்ப விட்டு காசு? மோடி அப்போதா? உங்களுடைய வரிப்பணம், தமிழக மக்களுடைய உங்கள் வரிப்பணம். இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கல்வி உரிமையை விட்டு கொடுத்தாச்சுமா. நீங்க தலைமுறை வந்திருக்கீங்க, கல்வி உரிமை ஒரு நம்ம நாட்டோட வருங்காலமே மாணவர்கள் தான். மாணவர்கள் முறைகால என்ன நல்லா இருக்குன்னா அவங்களோட கல்வி நல்லா இருக்கும். மறைந்த முதல்வர் முதல்வர் நம்முடைய தலைமையில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நீட் கிடையாது. நுழைவு தேர்வை ரத்து பண்ணாரு. கிராமங்கள்ல இருந்து மாணவர்கள் படிச்சு மருத்துவராகவும்னு நுழைவு தேர்வை கலைஞர் ரத்து பண்ணாரு. கவுன்சிலிங் முறை கொண்டு வந்தார். அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாங்க, அவங்களும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணாம் துணிச்சலா சொன்னாங்க, வேணாம் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேணாம்னு சொன்னாங்க. நம்ம அம்மா இழந்த பிறகு இந்த ரெண்டு அடிமைகளும் சேர்ந்து மோடி சொல்றாரு பிஜேபி சொல்றாரு நீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் திரிச்சு முதல் பலி தற்கொலை அனிதா. ஞாபகமா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு அனிதா, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா. 1200 to 1176 பாலிசி வாக்காளர் முடியலன்னு தற்கொலை பண்ணிடுச்சு. அதன் பிறகு இந்த 3 வருஷத்துக்கு மட்டும் 14 குழந்தைங்க 14 12 வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க நீட்டுக்கு பயந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் மோதிலால், ஆதித்யா, விக்னேஷ், ஸ்ரீதிவ்யா 4 பசங்க 4 குழந்தைங்க எல்லா வீட்டுக்கும் தான் போனவன். அது சொல்ல கொரோனா காலத்துல எல்லாரும் நீட் தேர்வு நடத்துறாங்க. தலைவர் நானாங்க கொரோனா காலத்துல தயவுசெய்து நீட் தேர்வு நடத்தாதீங்க அப்படின்றாரு. ஆனா புரியாத நடத்துறாங்க. இந்த 4 குழந்தைங்க நீட் தேர்வுக்கு 4 முறை 5 முறை ஒரு நாள் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிச்சு. அந்த ஜோதி சிங்க பொண்ணு லெட்டர் எழுதிச்சு போச்சு, ஐ எம் டயர்ட் ஆஃப் நீட், நீட்டால நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு லெட்டர் போட்டுருச்சு. லெட்டர் எழுதிச்சு தற்கொலை பண்ணிச்சு. கடைசியா போனது விக்னேஷ் வீட்டுவாங்க, அதுவும் அறிவுறுத்தல் மாட்டோம். அந்த பையனோட உடம்புக்கு மாலை வச்சுட்டு மரியாதை செஞ்சுட்டு இந்த பக்கம் அவங்க அம்மா வாய்க்கம் போட்டு விழுத்தாங்க. நினைவு இல்லை, இந்த பக்கம் அவங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டு கதறி கதற எழுதாங்க. தமிழ் விக்னேஷ் நல்லா படிக்கக்கூடிய பையன், 12th exam நல்லா படிச்சான். ஆனா இந்த பாருங்க, அந்த நீட் தேர்வு எழுதுறதுக்கு ஸ்கூல்ல படிக்கிறது பார்த்தாமா, நீட் தேர்வு எழுதுனா அதுக்கு தனியா கோச்சிங் கிளாஸ் போனோம். அந்த கோச்சிங் கிளாஸ் 1000 கணக்கில் லட்சம் கணக்கில் செலவு பண்ணோம். நீட் தேர்வு கோச்சிங் கிளாஸ் போனதுக்கு அனுப்புறதுக்கு என்ன காசு இல்லை போனாங்க. அதனால விக்னேஷ் பயந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, தயவுசெய்து இந்த நீட் தேர்வுக்கு ஒரு முட்டுப்புள்ளியா இந்த விக்னேஷோட மனம் எடுக்கணும்னு சொன்னாரு. நான் தலைவர்கிட்ட போய் சொல்லி அடுத்த நாள் தலைவர் உறுதிமொழி கொடுத்தார். மாணவர்களே, பெற்றோர்களே, கவலைப்படாதீங்க, தவறான முடிவு எடுக்காதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்னோட முதல் வேலை தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை அதிகோடு ரத்து செய்வேன். தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு இன்னும் இருக்காது. திமுக ஆட்சிக்கு வந்துன்னா தலைவர் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. பண்ணுவாரு அப்படி இருக்க
மாணவர்களுடைய இப்ப வரைக்கும் வாங்கிட்டு கூடிய கல்வி தரணும், அந்த கல்வி தரணையும் நான் சேர்ந்து தள்ளுபடி பண்றேன். தலைவர் வந்து கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி விவசாயிகள் வாங்கிருக்கக்கூடிய விவசாயக்காரன் நகைக்காரன் கூட்டுறவு வங்கிகள் மட்டும் இல்ல, அனைத்து வங்கிகளும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயக்காரன் நகைக்காரன் நான் தள்ளுபடி பண்றேன்னு தலைவர் உறுதி கொடுத்துருக்கிறார். முத்தமிழ் தலைவர் 2006 தேர்தல் அறிக்கையில சொன்னார், விவசாயிகளுடைய 7,000 ரூபாய் கடனை நான் தள்ளுபடி பண்றேன். அப்ப எல்லாரும் முடியாதுன்னாங்க, சாத்தியமே இல்லை, கலைஞர் சும்மா சொல்றாருன்னு சொன்னாங்க. கலைஞர் முதலமைச்சராகி கோர்ட்டுக்கு கூட போல, தான் எங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துக்கு கையில் வர வச்சு முதல் கைவிட்டு ஒரே கைவிட்டு போட்டாலும் 7,000 ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞராட்சி, 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தது கலைஞராட்சி, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை யார் கொடுத்தாங்க கலைஞராட்சி, 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. இப்பதான் இந்தியா முடிய வருது, 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்து சம உரிமை கொடுத்தது கலைஞராட்சி, எல்லா ஊர்லயும் மினி பஸ் கொடுத்தது கலைஞராட்சி, 108 ஆம்புலன்ஸ் யார் கொடுத்தாங்க கலைஞராட்சி, கேஸ் சிலிண்டர் யார் கொடுத்தாங்க கலைஞராட்சி, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் யார் கொடுத்தாங்க கலைஞராட்சி. இப்படி பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய கலைஞராட்சி மீண்டும் மலரணும்னா அண்ணன் சொன்னது மாதிரி இன்னும் ரெண்டு மாசம்தான் இருக்கு. 10 நாள்ல தேதி அறிவிச்சிருவாங்க தேர்தல் தேதி, இன்னொரு 20 நாள்ல தலைவர்கள் வெற்றி கூட்டணி அமைச்சு வெற்றி வேட்பாளர்கள் உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. நீங்க இந்த பிரச்சாரத்தை இன்னும் அதிகமா மக்கள் கிட்ட எடுத்துக்கொண்டு நீங்களா சேர்க்கணும். இன்னும் 2 மாசம் 2 அமாவாசை, அந்த 2 அமாவாசையில நீங்க எடுக்கக்கூடிய இந்த 2 அமாவாசையும் வீட்டுக்கு அனுப்பணும், சரிங்களா? நிச்சயமா செய்வீங்களா? அதே மாதிரி நெசவாளர்களுக்கு மின்சார சலுகை கொடுத்தது யாரு? கலைஞராட்சியில் உழவர் சந்தை திட்டம் கொண்டுவரப்பட்டது கலைஞராட்சியில். உழவர் சந்தை வந்து கலைஞராட்சியில் கொண்டு வந்ததுக்காகவே இப்போ அத்தனையும் பராமரிப்பின்றி மூடிக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவுகளை வந்து அதிமுக அமைச்சர்கள் தொடர்ந்து கொள்ள வச்சிருக்காங்க. மோடி மோடியா இந்த பணத்தெல்லாம் வெளில எடுத்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க கட்சி தலைவர் யாருக்கா தெரியும் எப்படி இருந்தாங்க? 3 வருஷம் ஆச்சு நம்ம அம்மா வந்து, யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய மர்மம்? பயந்தது யாரு? முதலமைச்சர். அப்போ ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது, இந்தியாவிலே மிகச்சிறந்த ஆஸ்பத்திரி அப்போ ஆஸ்பத்திரி, தொழில்நுட்பத்துல நம்பர் 1. அப்போ ஆஸ்பத்திரியில ஒரு ஒரு மாளிகையிலையும் ஒரு ஒரு அறையிலையும் 3 முடக்குக்கும் சிசிடிவி கேமரா இருக்கும். சிசிடிவி கேமரா எதுக்குமா வைக்கிறாங்க? பாதுகாப்பு. அந்த அம்மா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த 85 நாளும் அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு சிசிடிவி கேமரால வேலை செய்யலன்றாங்க. இது ஒன்று போதும், இதே முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா யாரும் எப்படி இருந்தாங்க என்ன யாருமே தெரியாதுமா. ஒரு ஒரு நாளும் அம்மா அமைச்சர்கள் போய் சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு இட்லி சட்டி பண்ணி சாப்பிட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனா அம்மா இறந்த பிறகு திரு திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காருல்ல ஒரு அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு, நாங்க எல்லாம் போய் சொன்னோம், எங்களை மன்னிச்சிருங்க, ஒருத்தர் கூட அந்த அம்மாவை பார்க்கவே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொன்னார். சொல்லுங்க, இப்போ ஒரு அம்மா அவங்க கேள்வி பண்ணி வந்திருக்காங்கல்ல யாரு? தியாக தலைவர்கள். என்ன தியாக தலைவர்கள்? பெட்ரோல் உயர்ந்துருக்குல்ல, கேஸ் எல்லாம் உயர்ந்துருக்குல்ல, போராட்டம் பண்ணி உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. மக்கள் போராட்டம் மொழிப்போ தியாகி எதுக்கு உள்ள போயிருக்காங்க தெரியுமா? நான் சொல்ல சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சொல்றாரு, சசிகலா அவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை ஊழல் பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லமா? சட்டத்துறை அமைச்சர் அதிமுக அமைச்சர் சி வி சண்முகம் நான் கேட்கிறேன். ஆமா, சசிகலா அம்மா ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு கோடி கோடியா ஊழல் பண்ணி உள்ள போயிட்டு தான் வந்திருக்காங்க. யார் ஆட்சியில பண்ணாங்க? எந்த அம்மா ஆட்சியில? A1. இந்த அம்மா A2, அந்த அம்மா A1. இப்ப அவங்களுக்கு தியாக தலைவரையும் போட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு சரியான பார்வையில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து 234 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம உழைச்சா இந்த பிரச்சாரத்தை மட்டும் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பா நடக்கும். பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தீங்க, 39 தொகுதியில் 38 தொகுதி திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது.
அதே அளவு பிரச்சாரம். இப்ப வந்து கூட அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதனால உங்களுக்கு தெரியும் நமக்காக யார் குரல் கொடுப்பா, மக்கள் உனக்கெல்லாம் மக்கள் பிரச்சனை வரும்போது யார் தெரிவிப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் சரியான முடிவெடுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவீங்கள், உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தாங்க என்பது கோயில் சாமியார்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் அந்த தெரிவித்துக் கொண்டு நன்றி.